இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதைவிட இனிது ஆதிய துவக்கால் ஆதி நீதி வேதனை ஆடல் கூட வாழ்க வாழ்க வாழ்கவே அகர முதல இழப்பெல்லாம் ஆதிபன் முதற்றே உலகம் சொல்லிட்டாங்க. இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதைவிட இனிது ஆதிய துவக்கால் ஆதிய கவனிய தன்னை அறியும் அறிவே தகுமறிவு பின்னை அறிவது பேயறிவு. மண்மனம் எங்கு உண்டோ அங்கு வாயு உண்டு, மண்மனம் எங்கு இல்லையோ அங்கு வாயு இல்லை. இப்போ 9 நிமிஷம் பயிற்சி முடிச்சிருக்கோம், அது ரெண்டாம் நிலை பயிற்சி. இப்போ சுவாச செக் பண்ணி பாருங்க. ஓ நிற்கும் பாருங்க, நிற்கும் பாருங்க, டக்குன்னு இருக்கு நின்றுச்சா, சுவாசம் நின்றுச்சா, மேலே ஏற்றுங்க மூச்சு, மேலே ஏற்றுங்க, கபால வரும் போகும் பாருங்க, இது வரும் மூச்சு போகும். இதுவரை வெளி சுவாசம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ உள்ள சுவாசம் குழந்தை சுவாசம் ஓப்பன் பண்ணிட்டேன், மூச்சு மேலே ஏற்றுங்க, கபால வரல, ஜில்னஸ் போதா, காற்று போகுதா, கதி ஏற்றுங்க, மூச்சுடுங்க, அப்படி மூச்சு ஏற்று, கதி ஏற்றுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஜில்னஸ் போட தெரியுதா? ஆரைட், இப்போ இந்த வாசி ஓட்டுங்க, ஓம் ஓம் வாசி ஓட்டிக்கிட்டே கை வச்சு பாருங்க, 10 நிமிஷம் செஞ்சாலும் மூக்கில் காற்று வராது, அப்படியே ஓட்டிக்கிட்டே இருங்க, மூக்கில் குண்டுச்சலும் காற்றே வராது. வாசி ஓட்டுறீங்களா, உள்ள ஓட்டுறீங்களா, குண்டுச்சலும் காற்று வருது வரலையா, வராது, நல்லா செய்யுங்க, செஞ்சுட்டு இருக்கும்போது குண்டுச்சல் வராது, செக் பண்ணுங்க, விட்டாதான் வரும் கரெக்டா, இந்த ஓட்டலே வரணும்ல, வராது, வருதா இல்லையா, செய்யும் போது வராது, செக் பண்ணி பாருங்க, ரைட், கையை கொத்துங்க. இப்போ கனவு காணுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் தான் கருவறை, இப்போ தான் ஒரு கருவறை கண்ண முடிங்க. திருப்பதி 7 மலையாண்டை இருக்கிற பவர் ஜாஸ்தி, அங்கே என்ன சக்தியோ கண்ண முடிங்க, அந்த சக்தி உடம்புல வந்துருச்சு. ஒரு கோயில் கருவறை சித்திர சமாதி தீட்டா டெல்டா பிரம்மராசம் கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க, அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நினச்சிக்கோங்க, அந்த காரியம் நடக்குது. நாம் என்ன எண்ணம் எண்ணுகிறோமோ நடப்பதாகவும் நடந்து கொண்டு இருப்பதாகவும் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தியானம் செய்தல்.